அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு Adda247 தமிழ். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவு ஒரு சின்ன ரிமைண்டர். இன்னைக்கு நம்மளுடைய லாஸ்ட் டே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இபிஎஃப்ஓலேருந்து ஒரு போட்டித் தேர்வுகளுக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகிற எல்லாருமே இந்த தேர்வுக்கு நம்ம விண்ணப்பிப்பதற்கு நம்ம எலிஜிபிலிட்டி, ஒரு டிகிரி முடித்தவங்க நம்ம எலிஜிபிள் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம தெரியும். நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பற்றி விவரமாக நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி அதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்ற வீடியோ கொடுத்துருந்தோம். இந்த தேர்வுக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் நம்ம ஸ்டடி பிளானர் நான் கொடுத்துருந்தேன். அண்ட் ஃபைனலி நம்ம Adda247 புதிய கிளாஸஸ், ரைட்டா, இந்த தேர்வுக்கு நம்ம தயாராவதற்கான புதிய வகுப்புகள் தமிழ் வழியில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், ரைட். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு லாஸ்ட் டே இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு. இதை ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு, ஒரு சின்ன ரிமைண்டர், ரைட்டா. இந்த இபிஎஃப்ஓ தேர்வுக்கு இதுவரைக்கும் நீங்க விண்ணப்பிக்காம இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோட பதிவுக்கு கீழே இந்த வீடியோ, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்டில், ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் லிங்க் ஃபில் பண்ண வேண்டிய இந்த பேஜ் கட்டா. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், எனக்கு மேலே ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம், உள்ளே போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ணிடலாம், ரைட். இந்த தேர்வுக்கு எப்படி நான் விண்ணப்பிக்கணும்னு எனக்கு தெரியல சார் அப்படின்றவங்களுக்கு, நம்ம Adda247 நான் ஏற்கனவே வந்துட்டு ஹவு டு அப்ளைன்னு ஒரு வீடியோ நான் தெளிவாக நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பதிவு, சரிங்களா. இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதையும் கீழே கமெண்டில் பின் பண்ணி வச்சுறேன். நோட்டிஃபிகேஷன், ஹவு டு அப்ளை அண்ட் இந்த லிங்க், இது மூணையும் கீழே கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் இன்றைக்கி அப்ளை பண்ணி முடிச்சுடுங்க. இதில் நிறையா பேர் ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேஜராக ரெண்டு விஷயங்கள் எல்லாரும் கேட்டீங்க. ஒன்று, என்னுடைய காலேஜ் நேம் அல்லது யூனிவர்சிட்டி நேம் எனக்கு அங்கே வரலை சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னொன்று, ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது வரலை அப்படின்ற ரெண்டு பிரச்சனைகள் பெரும்பாலும் நிறையா பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி. யூனிவர்சிட்டி வரல அப்படின்னா அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கொடுத்து நீங்கள் தாராளமாக ஃபில் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அப்படி தான் பண்ணியிருக்காங்க, நானுமே அப்படி தான் ஃபில் பண்ணியிருக்கேன், ரைட்டா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். இது நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து பார்த்திங்க, ஃபோட்டோ அப்லோட். ஃபோட்டோ அப்லோட் வந்து ப்ராப்பரான அது என்னது, நமக்கு அந்த என்ன இது கொடுத்துருக்காங்களோ, அளவு கொடுத்துருக்காங்களோ, அந்த அளவில் உங்களுக்கு அது இருக்கணும். அந்த ஃபோட்டோ காப்பி தெளிவாக இருக்கணும். இதை ஹவு டு அப்ளைல நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்பர் ஒன். ரெண்டாவது, சம்டைம் சர்வர் பிஸியாக இருக்கிறதுனால நம்மளால் உள்ள அப்லோட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோ ப்ராப்ளத்துக்கு இது ஒரு மெயின் காரணம், சரிங்களா. இந்த ரெண்டும் சர்வர் பிரச்சனைனால இது இப்படி இருந்திருக்கும். இது ரெண்டுக்குமான சொல்யூஷன், சரி. இதுக்கு அடுத்தது மேஜராக நிறைய பேர் ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஓடிபி. சார், என்னுடைய மொபைல் நம்பருக்கு எனக்கு ஓடிபி வரவே இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறது. அதுக்கு மெயின் ரீசனுமே நம்மளுடைய சர்வர் பிரச்சனை தான். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் பயன்படுத்துறதுனால அந்த சர்வர் பிரச்சனைனால நமக்கு ஓடிபி வராமல் இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டே எப்படி இருந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப அதை ட்ரை பண்ணி தான் ஆகணும். அதை ட்ரை பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் நான் முதல்லேருந்தே சொன்னது, நம்ம April 14 நம்மளுடைய சித்திரை 1 இந்த டேட்டை ஃபைனலாக வச்சுக்கோங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிச்சுடுங்க, லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் டெய்லியும் நான் லைவ் வரும்போது உங்களுக்கு நான் ரிமைண்டர் பண்ணிகிட்டே இருந்தது காரணம் இதுதான், சரிங்களா. ஸோ இதுவரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க இமீடியட்டாக இப்போ கூட நமக்கு டைம் இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் டைம் இருக்குது. ஸோ இமீடியட்டாக அப்ளையும் பண்ணி முடிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு லாஸ்ட் மினிட் ரிமைண்டரை ஏற்படுத்திடுங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. அண்ட் பை, சீயும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த ஹவு டு அப்ளை வீடியோவை கீழே கமெண்டில் பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சு தெரிஞ்சு அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை, சீயும் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.